தந்தையா வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று அந்த நல்ல தேவனை சிறிது நேரம் நாங்கள் அவரை துதித்து ஆராதித்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலை நேரம் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்க வேணும். ஆமென் ஒரு ஆமென். ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் சிறிது நேரம் இந்த காலை பொழுதில் அந்த நல்ல தேவனுக்கு சிறிது நேரம் நாங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு அன்னி பாஷையில் நன்றி செலுத்துவோம். சிறிது நேரம் யாவரும் கரங்களை உயர்த்தி இது உங்களுடைய நேரம். ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றின்னு சொல்லி சிறிது நேரம் நாங்கள் யாவரும் எங்கள் முழு இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊரி பதலந்தன மாரி கந்துரி கதலபா சபதல வந்தன மாரி கந்துரி கதலவரி கதல வந்தே. நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் நல்லவர் வல்லவர் ஆண்டவரே போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுப்பா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே உமக்கு நன்றி. நீர் மாறாதவர் ஆண்டவரே நீர் அற்புதர்க்கர்த்தாவே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை தேடுவோர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரேனு சொல்லுவோம். இயேசுவேனு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி பதல நானா மாரி கந்துரி கதலவாரி கதலவா. அந்நிய வாசல துதிங்க. துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அவரை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரி பதல நானா மாரி கந்துரி கதலவா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊரி பதல நானாமா. க்ளோரி 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 க்ளோரி. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என் பிதாவானவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம் கரங்களை உயர்த்தி ஆவியிலே. பிதாவே நன்றி சொல்கிறோம். என் இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று நாங்கள் யாவரும் நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் எங்கள் ஆவியிலே நிரம்பி இந்த காலை நேரம் அவரை நாங்கள் துதிக்கி பாடப்போகிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி
கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் கண்மணி போல பாது இதோ இந்த நாளிலப்பா நான் கர்த்தாவே உங்களோட சமூகத்தில் கூடி வந்த கிருபைக்கா சோதரமாப்பா ஆண்டவரே இன்னொரு நாளை எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்தீரப்பா இந்த நேரத்திலுமாப்பா ஆண்டவரே கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுக்கு கரம் கூட இருக்க மாய்ச்சி பெறுங்க கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலுமாப்பா வார்த்தை கொண்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணமப்பா ஆண்டவரே வார்த்தை கொண்டுகளோடு பேசுமப்பா ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே வந்த எல்லா காரியங்களையும்ப்பா நிறைவாக்கும் படிச்சு வைக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவரே இந்த புதிய நாளில் வந்து அபிஷேகம் அப்பா அந்த பிள்ளைகள் மத்தியிலே கடந்து போகும்படிச்சு வைக்கிற கர்த்தாவே வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிமப்பா ஆண்டவரே நாளிலும் அப்பா என்ன தேவையோடு வந்தாரோ கர்த்தாவே இந்த தேவையில நீர் கர்த்தாவே ஆசீர்வதிமாச்சு கர்த்தாவே இந்த ஆராதனை தொடக்கம் தட்ட முடியும் தட்ட பருத்து தாமனரை வழி நடத்துமப்பா வார்த்தை கொண்டு எங்கள் உள்ளத்தோடு பேசுமப்பா ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தையினால் ஆத்த கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தமாச்சு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா மீதி ஆண் நேரத்தில் கர்த்தாவே நீரே வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற விதாவே ஒரு உற்சாகம் ஆமேன் ஹல்லேலூயா சந்தோஷம் ஆமேன் அதனால தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு கரந்தட்டை கொடுப்போமா உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா நாங்கள் பாடும் ஆண்டவரே நீர் இன்றி ஒரு வாழ்வு ஏது ஆண்டவரே இயேசு இல்லாம ஒரு வாழ்வே கிடையாது ஒரு ஆமேன் சொல்லுவோமா ஆமே ஹல்லேலூயா ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்கிறவர் அவர் தான் ஆமே அது என்ன காரியமா இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் பாடுவோம் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேனோ தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினை உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன்
அவர் இல்லாமல் வாழவே முடியாது. ஆமென், ஆமென், உற்சாகமாய் ஆமென், சந்தோஷம் ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆமென். எந்த கொடிய நோய் வந்தாலும் அவர் சொல்றார், நான் உனக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்து வைத்திருக்கேன். ஆமென். ஏன் சொன்னா, நம் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென், ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். நாங்கள் பாடு அந்த பாடலை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மிதி அதிசயமானவர், அதிசயமான
தேசங்களை சுதந்தரிக்கிற கூட்டம். ஆமென். நல்ல தேவனுக்கு மீண்டும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம் சிறிது நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் தேசங்களை சுதந்தரிக்க கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. என் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடார். அவரை நம்பினோரை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. சர்வவல்லவரே உமக்கு நன்றி. மாறாதவரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரி பதலந்தனா மாறி கந்தொரி கதலாபா அந்நிய பாசல அந்நிய பாசல. சிறிது நேரம் நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா பட்டைகளும் உடைக்க வல்லவர். அல்லேலூயா. இன்று நீங்கள் விட்டு ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இன்று மாறும். நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை நன்றாய் உயர்த்தி அல்லேலூயா. பரத்துக்கு மேலாக பரத்துக்கு மேலாக. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு மேலே உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர் பரத்தில் இருக்கிறார், எங்களுக்கு மேலே இருக்கிறார். எனக்கு மேலே சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அதிகாரம் பெற்றவர்களுக்கு மேலே என் தேவன் இருக்கிறார். அவர் பரத்தில் இருந்து அவர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் தயவை அவர் தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவ கிருபை, தேவனுடைய பிரசங்கம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரம், இந்த ஓய்வு நாளிலே, இந்த முதலாம் நாளிலே ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எந்த இடத்திலே எந்த வீட்டிலே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆராதனை இந்த வார்த்தைகளை செவி கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ கிருபை, தேவ உதவி, தேவ வல்லமை கேட்டா, தேவ ஆளுகை கேட்டாவே இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆராதனையிலே உம்முடைய திருச்சபையிலே நம்மை ஒன்று சேர்த்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நேரலையில் பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் வீடுகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த ஸ்தலங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வார்த்தை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. வார்த்தை வரும் பொழுது நலமான ஒன்றை இந்த காலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமாக ஆமேன் ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கெட்சமனே காஸ்பல் திருச்சபையின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி தொடக்கம் 11 மணி வரையிலே ஓசன்னா தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆகவே நாம் சீக்கிரமாக ஒரு மணித்தியால் ஆராதனை, நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே வார்த்தை என்பது மிக முக்கியமான பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த காலை நேரத்திலே ஒரு தலைப்பின் கீழே ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ ராஜ்யத்தை அல்லது பரலோக ராஜ்யத்தை நான் எப்படி அனுபவிப்பது? இதுதான் இந்த காலை நேரத்திலே ஒரு தலைப்பு. இந்த தேவ செய்தியினுடைய தேவ ராஜ்யத்தை அல்லது பரலோக ராஜ்யத்தை எப்படி நான் அனுபவிப்பது? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த காலை நேரத்திலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம், பரலோக ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார் என்று. உண்மைதான், நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குரியவர்களாக இந்த காலை நேரத்தில் இருக்கிறோம். ஆமென். எங்கே இருக்கிறது தேவராஜ்யம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது, இங்கே அல்ல, எனக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் யார்? தேவராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவராஜ்யம் என்றால் நானும் நீங்களும் தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்றால் சாதாரணமானது அல்ல. இந்த ராஜ்யம் மிகவும் ஆளுமைக்குட்பட்டது. தேவராஜ்யத்திலே சகல நன்மைகளும் நிரம்பி இருக்கிறது. தேவராஜ்யத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு.
தேவராட்சியத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு. இதை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 17:21 வாசிக்கும் பொழுது, லூக்கா 17:21 நாம் வாசிக்கிற நேரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று. நான் வாசிக்கிறேன் லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நல்ல இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லணும். ஆமேன். நீங்க யாருன்றத நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன். நீங்க ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமான ஸ்தலத்தில் அல்ல, உங்களுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த பூமியிலே ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்களுக்கு அல்ல, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அது பெரிதான ஆசீர்வாதம். அந்த உரிமையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரம் கொடுத்திருக்கிறபடியினால் தான் இந்த திருச்சபையில் அமர்ந்து இருக்கிறீர்கள், இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தேவ ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யங்களினாலே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமானால், இந்த உலகத்தின் ராஜ்யங்களினாலே ஒருவன் செழிப்பாய் வாழ முடியுமானால், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாய் நான் எத்தனை பெரிதான நன்மைகளை அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ முடியும். நாம் நினைக்கிறோம் இன்னும் ஒரு தேசத்துக்கு நான் போக வேண்டும், இல்லை என்றால் இன்னும் ஒரு நல்ல வல்லமையான ஒரு ராஜ்யத்தின் ஆளுமைக்குள் நான் போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இலங்கையில் பிறந்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நல்ல ஒரு தேசம் எனக்கு வேண்டும், நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தேசம் வேண்டும், நான் அங்கே போக வேண்டும். ஏன் பல முயற்சி செய்கிறோம்? அநேகர் தன்னுடைய வாழ்நாளிலே பிரதானமான இலக்கு பல தேசங்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள், நான் அங்கே போக வேண்டும். காரணம் என்ன? அந்த தேசத்தில் இருக்கிற நன்மையை அனுபவிக்கும்படியாக, அந்த தேசத்திலே ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக. இங்கே வேலை செய்வதை பார்க்கிலும் அங்கே போனால் நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல செழிப்பு கிடைக்கும். சில நேரங்களிலே ஒரு சிலர் நினைப்பார்கள், இந்த தேசத்தை பார்க்கிலும் பிற தேசங்களுக்கு போகும் பொழுது எனக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் அந்த தேசங்கள் மிகவும் அழகுள்ளதாக இருக்கிறது. இந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியாக நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னும் ஒரு தேசத்துக்கு நான் போக வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். அதே வண்ணமாக தான் இந்த காலை நேரத்தை சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகத்தின் நன்மைகள், பரலோகத்தின் வெற்றி வாழ்க்கை, அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆமென். நீங்க இருக்கிற இடத்திலே உங்களை உட்கார வச்ச மாதிரி இருக்கிற ஜனங்கள் அல்ல. ஹல்லேலூயா! நீங்கள் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமானவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். முதலாவது இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வெற்றி உள்ளவர்கள், உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என்ன தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து நீங்கள் ஓடக்கூடிய ஒரு மனிதனாக இந்த காலை நேரத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா! உலகத்தின் ராஜ்யங்கள் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், தன் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள, தன் வல்லமையை பெருக்கிக் கொள்ள, தன் பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு, தன் தேசத்தை மற்ற தேசங்களுக்கு முன்னிலை நிறுத்துவதற்கு பல முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தேசம் நன்றாய் பெயர் பெற்று விளங்க வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும் என்று. அதே வண்ணமாக தான் இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் பரலோகத்தின் நன்மைகளை அனுபவிப்பார்கள். ஆமேன். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமென். ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது கவனியங்கள் ஆவிக்குரியது, பூமிக்குரிய ராஜ்யங்கள் என்பது அது மாம்சத்துக்குரியது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஒரு பொழுதும் மாம்சமானது ஆவிக்குரியதை ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமேன். புரியுதா நான் சொல்வது உங்களுக்கு? ஹல்லேலூயா! நம்முடைய ராஜ்யம் கண்களுக்கு விளங்காது, ஆனால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நானே தேவனுடைய ராஜ்யம், நான் பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிரஜை நான். ஆமேன். இந்த காலை நேரத்திலே இந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி அனுபவிப்பது என்பதின் ஒரு கருத்தை, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை மிக முக்கியமானது, மிகவும் ஆசீர்வாதமானது. இது ஏன் நம்முடைய வாழ்க்கையை தோல்வி அடைகிறோம்? சில நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை இழக்கிறோம். இல்லை, எங்கள் மூலமாக தான் இன்னொரு கட்டப்பட வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள்,
பூமிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், நீங்கள் தேவராஜ்யத்துக்குரியவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த பரலோகத்தின் கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. மத்தேயு 6:10 நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ஏசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்திலே மிகவும் பிரதானமான ஒரு காரியம் தான் அன்னை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக, கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் ஆண்டவர் சொல்லவில்லை இந்த பூமியிலே ஏதாவது ஒரு ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருந்தால் அவர் ஒரு நொடிப்பொழுதில் அதை ஸ்தாபித்திருக்க முடியும். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவருக்கு தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவராஜ்யத்தை உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அவர் ஸ்தாபிக்க வந்தார். ஹல்லேலூயா. பூமியின் ஜாதிகளுக்குள் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவ திட்டம். மத்தேயு 12:28 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 12:28 வாசிக்கிற நேரத்திலே அங்கே அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மாஸ்க் எல்லாம் இங்கே தான் போட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். காதில் எல்லாம் போட்டில்லை. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வெற்றி உள்ளவர்கள். உங்களை அழைத்த தேவன், அவர்தான் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் தோல்வி அடையாத தேவன். நம்மை தோல்வி அடைய விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம். இந்த ராஜ்யத்தை இந்த பூமியில பிரதிபலிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமேன். ஆமேன். அதுக்காக பரலோகத்துக்கு தான் போகணும்னு இல்லை, இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரங்களை என்னால் அனுபவிக்க முடியும். ஆமேன். ஆக இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஆண்டு சொல்ல, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இதில் அர்த்தம் என்ன? பிசாசின் ஆதிக்கத்தை ஒழிப்பது தேவனுடைய ராஜ்யம். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் மாம்சத்தின் அதிகாரங்களை ஜெயிப்பது தேவனுடைய ராஜ்யம். இயேசு தன்னுடைய தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் என்ன செய்தார்? பிசாசின் அகப்பட்டவர்களை குணமாக்கினார், விடுதலை ஆக்கினார். சகல வியாதிஸ்தர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார், சுகப்படுத்தினார். அதுவரை சாத்தியம் இல்லாத அற்புதங்கள், அடையாளங்களை இயேசு கிறிஸ்து சாத்தியமாய் மாற்றி காண்பித்தார். ஹல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். மத்தேயு 4:23 வாசிக்கிற நேரத்திலே, மத்தேயு 4:23 அங்கே சொல்லப்படுகிறது, பின்பு இயேசு கலிலே எங்கும் நடந்து ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவராஜ்யம் என்றால் என்ன? தேவராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? தேவராஜ்யத்திலே விடுதலை உண்டு, தேவராஜ்யத்திலே சுகம் உண்டு, தேவராஜ்யத்திலே வெற்றி உண்டு. இதையெல்லாம் இன்று நான் யார் அனுபவிக்க வேண்டும்? யார் அனுபவிக்க வேண்டும்? நான் அனுபவிக்க வேண்டும். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என் வாழ்க்கையில். ஆனால் சில நேரங்களிலே நாம் அதை அனுபவிப்பது கிடையாது. இந்த காலை நேரத்தில் உங்களை சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்த இந்த தேவ ராஜ்யத்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்க வந்த இந்த ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ ராஜ்யத்தின் முதலாவது வெற்றியை பிசாசுக்கு எதிராக நேருக்கு நேராக அவர் எப்படி ஜெயித்தார், அந்த ஆசீர்வாதத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது இலகுவான காரியம், ஆனால் நாம் செய்வது கிடையாது. அதை தலைகீழாய் செய்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஆமென். மத்தேயு 4 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 4 திருப்பிக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 4:3 இந்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கவனிக்க வேண்டும் நீங்கள், இந்த தருணம் மிக முக்கியமான ஒரு தருணம். கவனியுங்கள், என்னை பாருங்கள். இந்த தருணம் வேதத்திலே மிக மிக முக்கியமானது. ஏன்? இதே வண்ணமான ஒரு தருணத்தில் தான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான்
ஆதாம் ஏவாளை பிசாசான ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்து தேவன் கொடுத்த அதிகாரங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பறித்து கொண்டான். அதே நப்பாசையிலே இயேசு கிறிஸ்துவை அதே வண்ணமான ஒரு சூழ்நிலையிலே அவன் ஜெயிக்க வேண்டும் என்று இங்கே அவன் முயற்சி செய்கிறான். இந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாக ஜெயம் பெற்றார்? மத்தேயு 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3 வசனத்திலே இருந்து, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆகவே எப்பொழுது இந்த பிசாசுடைய சோதனை வருகிறது? அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. வனாந்திரத்தில் நிற்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக வந்து பிசாசான பேசுகிறான். 4 வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, யார்? இயேசு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. நல்ல சத்தமோ ஒரு ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். தேவ ராஜ்யத்துக்கும் உலக ராஜ்யத்துக்கும் நியதிகள் வித்தியாசம் உண்டு. அதுதான் சொன்னேன், தேவ ராஜ்யம் என்பது ஆவிக்குரியது, பூமிக்குரிய ராஜ்யம் என்பது மாம்சத்துக்குரியது. அவர்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்னுடைய உங்களுடைய யுத்தமானது அது ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சந்தர்ப்பத்தை அவர் எதிர்கொண்டார்? மிக முக்கியமான காரியம். ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு எப்படி பதில் கொடுத்தார்? இது ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பம். ஏன் என்று சொன்னேன் என்றால், இந்த சம்பவம் முடியும் பொழுதே, முடிந்த உடனே என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4 அதிகாரத்திலே இயேசு ஜெயம் பெற்ற உடனே பரலோகத்தின் தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் என்றால், இந்த சம்பவத்தை பரலோகம் முற்று கவனித்துக் கொண்டே இருந்தது. தேவ தூதர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பரலோக ராஜ்யத்தின் முதலாவது வெற்றியை பிசாசோடு நேருக்கு நேர் எதிர்த்து இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. இயேசு மட்டும் ஜெயம் பெறவில்லை, இதை கேட்கிறவர்களே, பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அந்த வெற்றியை இந்த காலை நேரத்திலே என் தேவன் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அதே வெற்றி தான் உங்களுக்கும், அதே வழிமுறை தான் உங்களுக்கும். இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து வெற்றியுள்ள ஒரு மனிதனாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார், எப்படி சோதனை ஜெயம் பெற்றார்? வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய வார்த்தையை எழுதி இருக்கிறதே என்று அவர் பேசினார். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையின் மேலே அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது? 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசியாக என்ன சொல்லப்படுகிறது? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வாய தரங்களேன். இன்னைக்கு இந்த வாயை குறித்து தான் நான் பேச போறேன். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே. ஆமேன். எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். ஆமேன். அப்ப இந்த வசனத்தை வாசு முடிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசானவர் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வெற்றி. ஆமேன். முதல் ஆதாமாகிய அன்று, முதலாவது ஆதாம் அன்று தோற்று போனான். அந்த ஏதேன் தோட்டத்திலே பிசாசு வஞ்சித்தான். அதே வண்ணமான ஒரு சந்தர்ப்பத்திலே 2 ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட தேவ வார்த்தையை கொண்டு அவர் பிசாசை ஜெயித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் முக்கியமான சந்தர்ப்பம் என்று சொன்னேன். தேவ தூதர்கள் உடனே அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆக இயேசு எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தை கொண்டு ஜெயித்தார். ஆமென். புதிய ஒரு வார்த்தை என்று இயேசு பேசியிருந்தால் இந்த வேதத்திலே அதுவும் ஒரு வார்த்தையாக வந்திருக்கும்.
ஆமென். தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் அவர் எதை நிரூபிக்க காண்பித்த விரும்பினார்? தேவ ராஜ்யத்தின் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா! இந்த ஜெய தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா! அப்ப இந்த தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை எங்கே இருக்க வேண்டும்? எங்கே இருக்க வேண்டும்? கனெக்ஷன் சரியா கொடுக்கணும், அப்பதான் வேலை நடக்கும். ஆமென். வேதத்தை தலைமாட்டில் வைத்து படுப்பதினாலே ஒன்றுமே நடக்காது. ஆமேன். சில பேர் இங்கே கை கீழே வைத்துக் கொள்வார்கள், அதனாலே ஒன்றும் நடக்காது. வேதத்தை நீங்கள் ஹேண்ட் பேக்ல வைத்துக் கொள்வதனாலே ஒன்றும் நடக்காது. இந்த வேதத்தை உங்கள் நாவிலே வையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! நல்லதை பேசுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் எதை பேச வேண்டும்? நீங்கள் தேவ வார்த்தையை பேசுங்கள். நான் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் எதை தேடக்கூடாது, எதை பேசக்கூடாது? நீங்கள் குறைவை தேட வேண்டாம், குறைவை பேச வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன், பரலோக ராஜ்யத்துடைய அந்த ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை, வெற்றியை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை நான் அறிக்கையிட 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 நான் பரலோகத்துக்குரிய வெற்றி உள்ள பிரஜை என்பதை இந்த பூமியிலே நிரூபிக்கிற ஒரு மனிதனாக இருப்பேன். ஆமென். புரியுத நான் சொல்றது உங்கள் எல்லாருக்கும்? மிக முக்கியமான காரியம். அப்ப நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? பிரச்சனை பேச வேண்டாம். ராமன் சொல்லுங்க, பிரச்சனை பேச வேண்டாம், போராட்டத்தை பேச வேண்டாம், பிசாசை பற்றி பேச வேண்டாம், நஷ்டத்தை பற்றி பேச வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று பேசுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கர்த்தர் எனக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? நான் சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை அறிக்கையிடுங்கள். இது எங்கே இருக்க வேண்டும்? உங்கள் சிந்தையிலே முதலாவது விதையுங்கள். எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள முறுமுறுத்திட்டே இருந்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களுக்குள்ளே சண்டை. ஒரு சிலர் வெளியே சண்டை பிடிக்க மாட்டாங்க, உள்ள சிந்தனையில யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே இந்த தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்தை அனுபவிக்க முடியாது. எப்ப உங்களுக்குள்ள எதை நீங்கள் கட்ட வேண்டும், உங்க சிந்தையில எதை விதைக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விதையுங்கள். ஆமேன். முதலாவது உங்களுக்குள்ள விதைங்க, நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க ஒரு ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, வாயத்தை சொல்லுங்க. நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், என் தேவனால் உயருவேன். ஹல்லேலூயா! இந்த சிந்தை வர வேண்டும். முதலாவது கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், தேவர் ராஜ்யத்துக்குரிய எதற்காக மாற்றியிருக்கிறார்? உங்களை வாழ வைக்கும்படியாக. ஹல்லேலூயா! இன்று நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? எப்பொழுது பார்த்தாலும் குறையை பேசுவது, வியாதியை பேசுவது இல்லை. பேச வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும், எழுதப்பட்டிருக்கிறதே. சொல்ல முடியும் உங்களுக்கு? நான் சொல்றேன், உங்களுக்கு தான் அந்த அற்புதம். ஹல்லேலூயா! உங்கள் மரித்து போன அவயங்களை குறித்து பேசுங்கள், கர்த்தருடைய தழும்புகளிலே சுகமானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் சொல்லுவது உங்கள் வாழ்க்கை அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! டாக்டருடைய வைத்திய அறிக்கை என்ன சொல்லுகிறது அது அல்ல உங்களுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் என் பரிகாரியாய் இருக்கிறார். ஆமென். நான் வாழ்ந்திருப்பேன், சுகமாயிருப்பேன். இதை அறிக்கையிடுங்கள், எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். உங்க உயில கர்த்தர் எழுதி முடித்து விட்டார். எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்லலாம்? ஆமேன். ரொம்ப பேர் ஒரு உயில் எழுதி கொள்ள எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் அவர் எழுதி முடித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! நீங்க நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்பதை இன்னொருவன் அல்ல சொல்ல வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆமேன். ஒரு பிரச்சனை வந்தவுடன் அன்னைக்கு தான் கடைசி நாள் என்ற மாதிரி பேசக்கூடாது. அண்மையிலே நான் ஒரு சம்பவத்தை கண்டேன். ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை, சாதாரணமான ஒரு குடும்ப பிரச்சனை, ஆனால் அங்கே வருகிற வாக்குவாதம் பெருக பெருக பெருக. அவங்க நினைக்கல, இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, இதற்கப்புறம் நாங்கள் வாழ வேண்டுமே, அதையெல்லாம் யோசிப்பது கிடையாது. ஐயோ, என் வாழ்க்கை போய்விட்டது, ஐயோ, என் வாழ்க்கை போய்விட்டது, நான் தொலைந்து போனேன், என் குடும்பம் போய்விட்டது, இந்த மனைவி பேசுகிற பேச்சு, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விதைக்கிறீர்கள். பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையின் உரிமையை நீங்கள் எடுத்து கொடுக்கிறீர்கள்.
நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரவம் நடந்திருந்தாலும், என்ன விதமான தடைகள் வந்திருந்தாலும், தேவ வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். ராமன் சொல்லுங்க, நல்லதை பேசுங்க. ஆமென். எப்பொழுதும் எதை பேச வேண்டும் காண்கிற பிரச்சனை அல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை, இந்த வெற்றியுள்ள ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிப்பதற்கு தேவ வார்த்தை எனக்குள் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையில் உங்களுக்கு பேச முடியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். பிழைப்பீர்கள். சொல்லுங்க, நீங்க பிழைப்பீங்க. நான் பிழைத்திருப்பேன். என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன். ஆமென். ஒரு சிலருக்கு மரண பயம். ஐயோ ஆண்டவரே, 50 வயசுல போயிருவனா, 40 வயசுல போயிருவனா? பயப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். எழுதி இருக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. நீங்க தான் உங்க சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்ன்றதை நான் சொல்ல விரும்பல. நீங்க தான் அதை, நீங்கள் அறிக்கையிட்டால் அது நீண்ட காலம் வாழ்ந்திருக்கும். உங்க பிள்ளைகளை நீங்க வாழ்த்துனா அவங்க நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்க வாய் ரொம்ப பெருமதியானது. தேவராஜ் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள, உங்க நாவில் இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆமேன். எப்பொழுது நல்லதை வீட்டில் விதைங்க. கணவனை பார்த்து நல்லதை பேசுங்க. ஐயோ இந்தாலும் எப்ப திருந்துமா? சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு இது லேசான காரியம். ஆமேன். கர்த்தர் இருதயங்களை மாற்ற வல்லவர், மனிதனை மாற்ற வல்லவர், சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். பேசுங்கள். உங்கள் வியாபாரத்தில் பேசுங்கள், உங்கள் கம்பெனியில பேசுங்க, உங்களுடைய ஃபேக்டரியில ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். உங்கள் வீட்டிலே எல்லோரையும் அமர வைத்து ஒரு அதிகாரத்தை சத்தமாக வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையும் தேவனுடைய வார்த்தையை மாற்றி போடும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இன்று இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை சத்தமாக வாசித்து தியானிப்பீர்களானால் உங்கள் வீடு வர 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 பெருக்கம் அடையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டிலே நன்மை உண்டாகும். அலலு. உன் வீட்டிலே சேமிப்பு உண்டாகும். உன் வீட்டிலே சுகம் தங்கும். அலலுயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது. தேவ வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. எழுதப்பட்டிருக்கிறது என்னை குறித்து. அதை அறிக்கையிடுங்கள். ஆமேன். நான் உயர்ந்திருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் தேவனால் உயர்ந்திருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயோ நான் செய்யறதெல்லாம் சரி வராதே. சொல்ல வேண்டாம். பயத்தோடு ஆரம்பிக்க வேண்டாம். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு செய்யும் பொழுது அது செழிப்படையும். அல்லேலூயா. ஆமென். அதை சொல்லுங்கள். உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நான் செய்வதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஒன்றை தொடங்கினால் கர்த்தர் அதை இரட்டிப்பாய் மாற்றுவார் என்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியுள்ள மனிதனாக இருப்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். எதை பேச வேண்டும்? என்னத்தை பேச வேண்டும்? வாயை திறங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் காலையில வாயை திறங்க. நல்லதை பேசுங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் ஆதாயப்படுத்துறீங்களோ நீங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் பலத்தில் அல்ல, பரலோக தேவனுடைய வார்த்தை அவரிடத்திலே தான் அந்த வல்லமை தங்கி இருக்கிறது. ஆமென். நாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த காலை நேரத்திலே. ஆகவே இந்த நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, உங்கள் ஸ்தலத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது தேவ ராஜ்யத்தினுடைய இந்த வெற்றியை நாம் அனுபவிக்க கூடியதாக இருக்கும். ஆக நாம் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நிதானித்து பாருங்கள். நீங்கள் பேசிய வார்த்தைகள், நீங்கள் விதைத்த ஒவ்வொரு வார்த்தைகள் இன்றும் உங்கள் சிந்தையிலே, நீங்கள் போராடுகிற காரியங்கள் அவைகள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வந்திருக்கிறது, மனவேதனை கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தர் இந்த காலையில் சொல்கிறார், நீ ஒரு வெற்றியுள்ள மனிதனாய் அழைத்திருக்கிறேன், உடனே நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை எப்படி நான் சுதந்திரிக்க முடியும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நாவிலே வைத்து நீங்கள் உரிமையோடு அதிகாரத்தோடு பேசும் பொழுது தேவனுடைய வெற்றி உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. முதலாவது விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்காக, எனக்காக இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையது, எழுதப்பட்டிருக்கிறது, அதற்குரியவன் நான் என்று விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் 100 மடங்கு 1000 மடங்கு இரட்டிப்பாய் என் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதி ஆனாலும் அவரால் சுகப்படுத்த முடியும். அது எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த ஜீவன்
உங்கள் நாவின் அதிகாரத்தில் உண்டு. அதை அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தவறானதை பேசிப்பிருந்தால் இன்று அதை கைவிடுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் துர்ச்செய்தியை பேசுவது, குறை பேசுவது, பிழை பேசுவது, குறை பேசுவது விடுங்கள். பேச பேச என் வாழ்க்கையிலே பிசாசின் ஆதிக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். என் குடும்பம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். என் ஊழியத்திலே நான் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிப்பது? உங்கள் வாய் மிக மிக முக்கியமானது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான வார்த்தை, சாபமான வார்த்தை, வீழ்ச்சியான வார்த்தைகளை பேசாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை நியமித்து கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் மேன்மையா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இதை விசுவாசியுங்கள். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அங்க எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, அறிக்கையிடுங்க. கர்த்தரே, ஆண்டவரே, சுவாமி, அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் என்னை நடத்துவார். நான் உயர்ந்திருப்பேன், நான் மேன்மை அடைவேன், ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார், அவர் என் வீட்டை நடத்துவார். என் வீட்டில் அவருடைய சமாதானம் உண்டாகும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நான் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் தான் அதற்குரியவன். எனக்காக எழுதி கொடுத்திருக்கிற எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்துக்கு என்று பயப்படுறீங்களா? இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையாய் எழுதப்பட்டிருக்கிறது, மேன்மையாய் எழுதப்பட்டிருக்கிறது, வெற்றியாய் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷமாய் எழுதப்பட்டிருக்கு. அதை உங்கள் நாவிலே வைத்து அறிக்கையிடும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் எழுந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, நன்றி கர்த்தாவே. துதிக்கிறீங்களா? வாய் திறப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, நான் தேவனால் உயர்ந்திருப்பேன், நல்லா இருப்பேன். அந்த சிந்தை கொண்டு வாங்க. ஆமென். நான் நன்றாய் இருப்பேன். நான் எனக்கு இனி ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஒரு புதிய ஆரம்பம் உண்டு, இரட்டிப்பான நன்மை உண்டு. இந்த எதிர்பார்ப்பு உங்க சிந்தையில விதைங்க. ஹல்லேலூயா, தோல்வியான சிந்தை துக்கங்களை எடுத்து வீசுங்கள். தேவ சமூகத்திலே இன்று ஒரு புதிய ஆரம்பம். எப்படி ஆரம்பம், எப்படி வெற்றி? அவருடைய வார்த்தையினாலே. வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எனக்காக நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, எந்த வார்த்தையை சொல்றீங்க, அந்த வார்த்தையிலே விடுதலை, அந்த வார்த்தையிலே வெற்றி, அந்த வார்த்தையிலே உங்களுக்கு நன்மை. அது உண்டாகும், யாராலும் தடுக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும், ஆசீர்வதிக்கும். கரம் தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வெற்றி வாழ்க்கையை கட்டளையிடுவீராக என்று சபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.